வனிதா அவர்கள் பார்த்திங்கன்னா, நம்ம நிக்சன் விக்ரமோட ஜோடியாக நடிப்பாங்க இல்லையா, பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஐஸ்வர்யா, அவங்க எல்லாருமே நின்று ஒன்றா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஜோவிகா ரீசன்ட் டேஸில் பார்த்திங்கன்னா, அவன் எவிக் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க, நிக்சனுக்கு பயங்கர சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க. அதே மாதிரி வனிதாவோட ரெவ்யூலையும் பார்த்திங்கன்னா, நிக்சனுக்கு ஆதரவாக தான் இருந்தது. அண்ட் பூர்ணிமா கூட நிக்சன் இருக்கிறப்ப கூட அக்கா தம்பியில் என்ன பிரச்சனை, அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க சினிமாவில் பார்த்திங்கன்னா, அப்பாவை நடித்தவர் திடீர்னு பார்த்தா ஹீரோவாக நடிப்பார், அதனால் ஒன்றும் கிடையாது, ஆக்டிங் வரும்போது அந்த ரிலேஷனுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து இதெல்லாம் டூ மச்சாக இருக்குது, கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பாங்க பூர்ணிமா நிக்சன், அதெல்லாம் வந்து அவங்களே வந்து இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நிக்சன் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஐஷியோவை வச்சு சில பல போஸ்ட்களும் போட்டுட்டு வராரு. ஒருவேளை ஐஷியோட அப்பாவை வந்து வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே ஐஷு கூட இருந்த சில கிளிப்ஸு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டு வராங்க. பூர்ணிமாவும் பணப்பெட்டியோடு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜோவிகாவை தான் பார்த்துருக்காங்க. அண்ட் ஜோவிகா வாங்க தவளை மேடம் அப்படின்னு வரவேற்று ஹேஷ்டாக்ஸும் போட்டுருக்காங்க. அண்ட் தென் கூடிய விரைவில் அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.